வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆர்மீனியாவில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதே நேரத்தில் நாட்டின் ராணுவ தளபதியை பணி நீக்கம் செய்வதாக பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் அறிவித்தது குறித்தும் தெரிவித்திருந்தோம். இப்போது அங்கு இரண்டு முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலாவது, ஆர்மீனிய அரசியலமைப்பு சட்டப்படி ராணுவ தளபதியை பணியிலிருந்து நீக்கும் உத்தரவை பிரதமர் பிறப்பித்தாலும் நாட்டின் ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். பிரதமரின் உத்தரவுக்கு ஒப்புதல் கொடுத்து கையொப்பமிட மறுத்துவிட்டார் ஆர்மீனிய நாட்டு ஜனாதிபதி ஆர்மன் சார்கிசியான். இது பிரதமர் நிக்கோல் பாஷின்யானின் திட்டங்களுக்கு பெரிய இடையூறாக உள்ளது. இரண்டாவது திருப்பம், ஆர்மீனியாவில் ராணுவ ஆட்சி அமைவதை ரஷ்யா விரும்பவில்லை. ஆட்சி மாற்றம் நடைபெறுவதில் அவர்களுக்கு சம்மதம்தான். ஆனால் அந்த ஆட்சியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சியாக இருக்க வேண்டுமே தவிர ராணுவ ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பது ரஷ்யாவின் நிலைப்பாடு. ஆர்மீனியா எப்போதும் ரஷ்யாவுக்கு சார்பான நாடு. அதேபோல ஆர்மீனிய ராணுவத்திற்கும் ரஷ்யாவுடன் நல்ல நெருக்கம் உள்ளது. இந்த நிலையில் ஆர்மீனிய ராணுவ தளபதி ஓனி காஸ்பரியனுக்கு ரஷ்யா இரண்டு தேர்வுகளை கொடுத்ததாக கூறுகிறது. ஒன்று, அவர் ராணுவ தளபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும். அல்லது அவர் மற்றொரு பொதுமகனுக்கு ஆதரவு கொடுத்து அவரை பிரதமராக்க வேண்டும். இதை வேறு விதமாக சொன்னால், ரஷ்யா விரும்புவது ஆர்மீனியாவில் ஒரு சிவிலியன் அரசாங்கத்தையே தவிர ராணுவ அரசாங்கத்தை அல்ல. ரஷ்யாவின் இந்த திட்டத்திற்கு ஆர்மீனிய ராணுவ தளபதி சம்மதம் தெரிவித்துவிட்டார். அவரின் முடிவின்படி அவர் ராணுவ தளபதியாக தொடரப்போகிறார். மற்றொரு அரசியல்வாதி பிரதமராவதற்கு ராணுவம் ஆதரவு கொடுக்க போகிறது. இதன்படி பிரதமராவதற்கு ராணுவ தளபதி ஆதரவு கொடுக்க முடிவு செய்துள்ள நபர் பாஸ்டியன் மனுக்கியன். ஆர்மீனியா சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து தனி நாடாகிய போது இந்த பாஸ்டியன் மனுக்கியன் தான் நாட்டின் முதலாவது பிரதமராக பதவி வகித்தவர். பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் தாம் ராணுவ தளபதியை பணி நீக்கம் செய்ததற்கு சரியான காரணம் இருப்பதாக கூறுகிறார். நாட்டின் ராணுவ தளபதி அரசின் சொற்படி கேட்டு நடக்க வேண்டுமே தவிர அரசுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடாது என்பது அவரது நிலைப்பாடு. அரசுக்கு எதிராக நடந்து கொண்டால் ராணுவ தளபதியை நீக்கும் அதிகாரம் பிரதமருக்கு உண்டு. அந்த உத்தரவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஜனாதிபதியின் கடமை என்கின்றார் அவர். ராணுவ தளபதியை பணி நீக்கம் செய்வதாக ஏற்கனவே பிரதமரால் வெளியிடப்பட்ட உத்தரவு ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பப்பட்டு அங்கே நிராகரிக்கப்பட்டு மீண்டும் பிரதமர் அலுவலகத்துக்கே வந்துவிட்டது. இப்போது அந்த உத்தரவை மறுபடியும் ஜனாதிபதி மாளிகைக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்போவதாக கூறியுள்ளார் பிரதமர் நிக்கோல் பாஷின்யான். ஜனாதிபதி தமது கடமையினை சரியாக செய்யவில்லை என்று காட்டுவதற்காகவே அதே உத்தரவு மீண்டும் அவருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இம்முறை அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒப்புதல் கொடுப்பார் என நம்புகின்றேன் என்று கூறியுள்ளார் அவர். ஆர்மீனியாவில் பிரதமருக்கு எதிராக மக்கள் எழுச்சி மிக அதிகமாக உள்ளது. இன்று காலையே 5000 மேற்பட்ட மக்கள் தலைநகர் ஜெரிவானில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடந்த மோதலின் பின் இரு நாடுகளும் ரஷ்யாவுடன் இணைந்து செய்த ஒப்பந்தத்தில் நாகோர்னோ கராபாக் பகுதியில் இரு நாடுகளும் உரிமை கோரும் இடங்களை அசர்பைஜானுக்கு விட்டுக் கொடுத்ததுதான். இது தொடர்பாக ரஷ்யா என்ன சொல்கிறது? ஆர்மீனியாவில் யார் ஆட்சி செய்தாலும் நாகோர்னோ கராபாக் தொடர்பாக செய்யப்பட்ட ஆர்மீனிய அசர்பைஜான் ரஷ்ய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆர்மீனிய அரசியலில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதற்கும் ஒப்பந்தத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காரணம், அந்த ஒப்பந்தம் 3 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமே தவிர ஆர்மீனியாவில் உள்ள பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் தலைமையிலான அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல என்று தெரிவித்துள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர். அதாவது, ஆர்மீனியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்தாலும் அசர்பைஜானுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் அவர்களுக்குத்தான் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது என்கிறது ரஷ்யா. இங்குள்ள மற்றொரு விஷயம், அசர்பைஜானுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை ரஷ்யாவை மீறி ஆர்மீனியாவால் கைப்பற்ற முடியாது. காரணம், அங்கு ரஷ்யா அமைதிப்படை உள்ளது. ஆர்மீனிய மக்களோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமது கையை விட்டு போன பகுதிகள் திரும்ப கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளார்கள். அதனால் தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என போராடுகின்றார்கள். ஆட்சி மாறியும் கைவிட்டு போன இடம் கிடைக்கவில்லை என்றால் அங்கே மேலும் குழப்பம் ஏற்படலாம்.